நீ இல்லாத நாளல்ல நாளாகுமா, நீ இல்லாத வாழ்வல்ல வாழ்வாகுமா. மத்தேயு 5:15 வாசிங்க பார்க்கலாம். விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். அந்த காலத்துல வந்து மின்சார விளக்கு இல்லாத காலம். குடுவை விளக்கு, குமிழ் விளக்கு, எண்ணெய் ஊற்றி தெரியினால் எரிகிற அந்த விளக்கு தான் பயன்படுத்தினாங்க அந்த நாட்கள்ல. அப்படிப்பட்ட நாட்களிலே அந்த விளக்கை எங்க வைப்பாங்க கேட்டா, மரக்கால் மேல் வைப்பார்கள். அந்த விளக்கை மரக்காலினால் மூட மாட்டாங்க, மரக்காலுக்கு உள்ள வைக்க மாட்டாங்க, அந்த மரக்கால் மேல வைப்பாங்க. அப்ப வீட்டுக்கே வெளிச்சமா இருக்கும். அப்ப மரக்கால்னா என்ன? இந்த மரக்காலை பாத்தீங்கன்னா காலை முதல் சாயந்தரம் வரலும் அளந்து போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அளந்து 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 சாக்குல போடுவாங்க, கூடையில போடுவாங்க, அம்பாரத்துல போடுவாங்க. ஆக இந்த மரக்கால் வேலை காலம் முதல் ராத்திரி வரலாம் அளந்து போட்டுக்கிட்டே இருக்கும். இது சதா வேலை வேலைன்னு அலையிற விசுவாசி கடையாளம். வேலை வேண்டான்னு இல்லை, ஆண்டவரை தேடாமல் வசனத்தை தேடாம ஆலயத்துக்கு வராம ஜபம் பண்ணாம உபவாசம் பண்ணாம கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்காம ராத்திரியும் பகலும் வேலை வேலை ஓட்டி அது இதுன்னு அழிஞ்சுக்கிட்டே இருக்கிற ஒரு விசுவாசி கடையாளம். இப்படி வேலை வேலை அழிஞ்சுக்கிட்டே இருந்தா மரக்காலால் மூடப்பட்ட விளக்கு அணைந்து போவது போல, நீங்கள் வேலை வேலை என்று சொல்லி ஆண்டவருக்கு இடம் தராம அலைந்தால் உங்க விளக்காகி ஆவிக்குரிய வாழ்க்கை அணைஞ்சு போயிடும். அதுதான் ஆண்டவருடைய எச்சரிப்பு. வேலை கண்டிப்பா செய்யணும், வேலை செய்யாதவன் சாப்பிடவும் கூடாது. வேலை ரொம்ப முக்கியங்க, ஆனால் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைய அபிஷேகத்தை கெடுக்கிறது போல வேலை இருக்கப்படாது. என்னதான் வேலை செஞ்சாலும் சரி, ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுக்கணும், அவரை கனம் பண்ணணும். வேலை என்னதான் அதிகமா இருந்தாலும் சரி, தியானம் வேத தியானத்தை மறக்க கூடாது. நீங்க அதிகாலை ஜபம், குடும்ப ஜபம் மறக்க கூட. ஐடி கம்பெனியில் வேலை செய்றீங்க, என்னதான் ஷிப்ட்ல வேலை செய்ய, நைட் ஷிப்ட் வேலை செஞ்சாலும் சரி, அந்த நைட் ஷிப்ட் வேலை உங்க ஜபத்தை கெடுக்கப்படாது, தடையா இருக்க கூடாது. அந்த நைட் ஷிப்ட் வேலை உங்களுக்கு வந்து உங்க உபவாசம் ஜபம் ஆராதனைக்கு வர்றது தடையா இருக்க கூடாது. அதெல்லாம் மீறி நீங்க வந்து பாருங்க, உங்க வேலையை கர்த்தர் பிளஸ் பண்ணுவாருங்க, உங்க தொழிலை கர்த்தர் பிளஸ் பண்ணுவா. உலகத்தோட வேலைக்கார உங்க வேலை 2 மடங்கு இல்ல 4 மடங்கு நல்ல லாபம் கொடுக்கும் உங்களுக்கு. ஹல்லேலூயா, ஆமென். அதனால தான் சொல்றேன், தேவ பிள்ளைகள் ஆண்டவருக்கு முதலிடம் கொடுங்க, வேலையை ரெண்டாவதா வைங்க. அந்த வேலையாகிய மரக்கால் உங்க விளக்கை அணைச்சிடாதபடி, உங்க அபிஷேகத்தை எடுத்துடாதபடி ஜாக்கிரதையா காத்துக்கிடுங்க. அப்படி இருந்தா உங்க வாழ்க்கை பிரகாசமா இருக்கும், உங்க ஊழியம் பிரகாசமா இருக்கும், உங்க முகமே பிரகாசமா இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.